celebrate this festival season with Adiyar Anandabhavan Sweets and Snacks. Supreme Mobiles, Apple's authorized reseller, one-stop solution for all your Apple products. Deepavali collection, Kodi, Magachiyum Kodi. The Chennai Silks, let the celebrations begin. அவ்வளோ அற்புதமான கோயில். அந்த அம்மாவை நம்ம நேரில் பார்த்தாலே அப்படியே சந்தோஷப்படுவோம், கண்ணில் தண்ணி வந்துடும் அந்தளவுக்கு. இப்போ முருகன் போனால் அதில் விநாயகர் இருப்பார், சரஸ்வதி இருப்பாங்கன்னா கரெக்டாக முருகனை மட்டும் கும்பிட்டு வரமாட்டோம், எல்லாத்தையும் சுற்றி நவகரத்தையும் சுற்றி வரணும். கடவுளுங்கிறது எல்லாம் ஒன்று தான். ஒரு பெரிய மாபெரும் கட்சி தலைவர் திருமாவளவன் சார் தான் எனக்கு கொடுத்தாரு. அவர் கொடுத்த நேரம் அந்த வார்த்தை வந்து எனக்கு இன்னும் அவர் அது பாட்டு படுத்துருக்காரு. அங்கே ஜீவசம்மதாகி ஜோதி ஆகிட்டார். அந்த வயிற்றில் தோறமா அப்படியே கடவுள் இருக்கார். கடவுள் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். கடவுள் இல்லைன்னா மனுஷன். இந்த ட்ரெயினில் பேசஞ்சர் போயிடுவாங்க, யாராக இருந்தாலும் கடவுள் ஒருத்தர் தான் நம்ம கூட. கலாட்டா டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நகைச்சுவை நடிகர் பவர் ஸ்டார் இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்குமா சார். உங்களுடைய கடவுள் நம்பிக்கை அதை பற்றி எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. எந்த கடவுள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அதாவது கடவுள் நம்பிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கு. இந்த கடவுள் அந்த கடவுள், இந்த கடவுள்னா ஒருத்தர் தான், அது நம்மளாக பார்த்து விநாயகர் பெருமாள் முருகன் அப்படின்னு இது பண்ணிக்கிறோம். அதனால எல்லா கடவுளுமே ஒரே பவர் தான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் நமக்குன்னு பிடிச்ச கடவுள்னு சொன்னாக்க நம்ம குலதெய்வம் தான். குலதெய்வம் பவர் ஸ்டாருக்கு பவர் தரக்கூடிய குலதெய்வம் யார் சார்? அங்காள பரமேஸ்வரி. ஓகே. அந்த கோவிலுக்கு எப்படி நீங்கள்? அது வந்து திருச்சொலியில் இருக்குது, அருப்புக்கோட்டை பக்கத்தில் போவேன். அது போக பாபா டியோட்டி நான். அப்புறம் மற்ற கடவுள் நான் டெய்லி கும்பிடுவேன். அந்தந்த கிழமைக்கு என்னவோ அந்த கடவுள். இப்போ புரட்டாசி மாதம் பெருமாளை கும்பிடுவேன். அதனால் கடவுளுங்கிறது எல்லோரும் ஒருத்தர் தான். நம்ம கஷ்டம்னு வரும்போது கடவுளை வேண்டோம். ஐயோ முருகா நீங்கள் என்னை காப்பாற்றினா வேண்ட போகிறதில்ல, எல்லாமே ஒரே கடவுள் நினச்சி வேண்டோம். அதனால் கடவுளை வந்து பிரிக்கிறதுக்கு அது இது இல்லை. எனக்கு அளவுக்கு அதிகமான கடவுள் நம்பிக்கை இருக்கு. ஓகே சார். உங்களுடைய குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது எந்த மாதிரி இருக்கும் சார்? ஸ்பெசிஃபிக்காக இந்த டேயில் போவோம் இந்த விஷயம். அதான் மகா சிவராத்திரி அன்னைக்கு குல எல்லாருமே, நானும் இல்லை மற்ற எல்லா மக்களுக்குமே அவங்கவுங்களுக்கு இன்னொரு குலதெய்வம் இருக்குது. அதை கும்பிட்டோம்னா நமக்கு ஒரு நல்ல குடும்ப விருத்தியாகும், நம்ம தொழில் விருத்தியாகும். அது வந்து கண்டிப்பாக போகணும், வருஷத்துக்கு ஒரு தடவை போய் கும்பிடணும். ஸோ நீங்கள் மதுரையை சேர்ந்தவர், அப்போ மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோவில் அந்த கண்டிப்பாக போயிருப்பீங்க இல்லையா? கண்டிப்பாம்மா. அங்கே உங்களுக்கு ஏதாவது மிராக்கள் நடந்திருக்கு? நிறையா. மீனாட்சி அம்மன் கோவில் வந்து வரலாற்று சிறப்புமிக்க கோயில்னு சொல்லலாம். அவ்வளோ அற்புதமான கோயில். அந்த அம்மாவை நம்ம நேரில் பார்த்தாலே அப்படியே சந்தோஷப்படுவோம், கண்ணில் தண்ணி வந்துடும் அந்தளவுக்கு அந்த வைரம் வந்து அவ்வளோ ஜொலிக்கும். அது வந்து பவர் அந்த அம்மா. அவங்கள வந்து அவங்களுக்கும் குலதெய்வம்னு நிறைய பேர் இருக்காங்க. மதுரையை சுற்றி இருக்கிற மக்கள் தான் மீனாட்சி அம்மனை குலதெய்வமாக கும்பிடும். எல்லா சாமியும் அவங்கவுங்களுக்கு குலதெய்வம். அதில் மீனாட்சி அம்மன் ரொம்ப வித்தியாசம். உலக லெவலில் மீனாட்சி அம்மன் ரொம்ப போற்றப்படக்கூடிய கோயில் அது. நீங்கள் லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, நிறைய வந்து சோஷியல் மீடியாலையும் ஷேர் பண்ணியிருக்கீங்க. அந்த சமயத்தில் உங்களுக்கு ரொம்ப ஆக்கப்பூர்வமாக உறுதுணையாக இருந்த தெய்வம்னு நீங்கள் யாரை சொல்லுவீங்க? அதான் சொல்கிறேன், கடவுள் ஒருத்தர். அப்போ நான் கடவுள்கிட்ட தான் வேண்டுவேன், ஐயோ சுவாமி எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு கொஞ்சம் மன நிம்மதி வேணும், என்னுடைய இதுலேருந்து லைஃப்பில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி பொதுவாக தான் வேண்டுவேன். திடீர்னு ஒரு அவர் நான் சொல்ல மாட்டேன். எல்லா கடவுளும் ஒன்று தான். நம்ம ஒரு கோயிலுக்குன்னு போகும்போது நிறைய தெய்வங்கள் இருக்கும். நம்ம இந்த தெய்வத்தை தான் கும்பிட்டுட்டு வரப்போகிறதில்ல. இப்போ முருகன் போனால் அதில் விநாயகர் இருப்பார், சரஸ்வதி இருப்பாங்கன்னா கரெக்டாக முருகனை மட்டும் கும்பிட்டு வரமாட்டோம், எல்லாத்தையும் சுற்றி நவகரத்தையும் சுற்றி வரணும்னால கடவுளுங்கிறது எல்லாம் ஒன்று தான். அது நம்மளா பார்த்து பிரிச்சுக்கிறோம் அவ்வளோதான். சரி. உங்களுடைய இயற் பேர் வந்து ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறது, அதுவே வந்து கடவுள் பேர் தான். நீங்கள் ஒரு கடவுள் டிவோட்டி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, ஆனால் டக்குன்னு பவர் ஸ்டார்னு மாற்றிட்டீங்க. ஸோ அதனால உங்களுக்கு நிறைய வைப் கிடைச்சிதா, இல்லை எந்த கடவுள் சாட்சியாக வச்சுட்டு, இல்லை இந்த கடவுளுக்காக நான் இந்த பேரை மாற்றிக்கிட்டேன் அப்படி ஏதாவது? நான் மாற்றலாமா? அதாவது எல்லாத்துக்குமே இயற்கையான பேர் இருக்கும். அவள் எவ்வளோ பெரிய ஸ்டாராக இருந்தாலும் ஒரு பேர் இருக்கும். கண்டிப்பாக. சினிமாவுக்கு வரும்போது ஒரு ஸ்டார் கொடுக்குறாங்க, மக்கள் அதை எதிர்பார்க்குறாங்க. இப்போ என் பேர்லேயே தேங்காய் சீனிவாசன் இருக்கார், அவருக்கு அந்த பட்டம் அப்படி நினைச்சிருச்சு. இப்போ எனக்கு பவர் ஸ்டார்னு கொடுத்தது வந்து என்னுடைய லத்திகா படத்தில் ஆடியோ லாஞ்சில் என்னுடைய சகோதரர் ஒரு பெரிய மாபெரும் கட்சி தலைவர் திருமாவளவன் சார் தான் எனக்கு கொடுத்தாரு. அவர் கொடுத்த நேரம் அந்த வார்த்தை வந்து எனக்கு இன்றைக்கி படித்து போயிட்டே இருக்குது. அதனால் அது வந்து அவருக்கு நான் ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அந்த பேர் வந்ததுனால இன்றைக்கி என் பேரே மறந்துடுச்சு. அதுக்கு என்னென்று நான் அவருக்கு கடமைப்பட்டிருக்கேன். நான் ஒரு தம்பி மாதிரி இருந்து அவரை நான் நினச்சி நினச்சி பார்ப்பேன். சரி சார். நீங்கள் இப்போ கையில் வந்து கயிறெல்லாம் கூட கட்டியிருக்கீங்க. ஆமாம். இது எதுக்காக? ஏதாவது மந்திரங்கள் சொல்கிறது அந்த விஷயங்கள்? இல்லை அதுக்காக இல்லைம்மா. ஒரு லைஃப்பில் எல்லாத்துக்குமே கஷ்டம் வரும், ஒரு சேஞ்ச் வரட்டும், நல்லா இருக்கணுங்கிறக்கா நான் அந்த மாதிரி. அது கூட தர்காவுக்கு போனேன்,
இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த தர்காவை போய் பார்த்த உடனே அந்த அதாவது தர்காவுக்கு போனாலே அந்த ஒரு இது மாதிரி வச்சுருப்பாங்க, ஒருத்தர் படுத்துருக்க மாதிரி. அப்படி தான் நின்று எல்லாம் கும்பிடுவாங்க. எனக்கு வந்து அங்கே இருக்கிறவங்க வந்து நீங்கள் அதை தொடுங்க, தொட்டு கும்பிடுங்கன்னாங்களா. அப்படி தொட்டு வைக்கிற உண்மையிலே நான் மறந்துட்டேன். பெரிய மிராக்கள், அப்படியே வைப்ரேஷன். நம்ம உயிர் இருக்குது அங்கே. வயிற்று தொட்டாலும் உயிர் இருக்குது, காலை தொட்டாலும் அப்படி ஷேக்காது. எந்த தர்கா சார் அது? இங்கே தான், சென்னையில் தான். ரொம்ப மிராக்கள் ஆகிட்டேன், எனக்கே ஆச்சரியம். அவர் அது பாட்டு படுத்துருக்காரு, அங்கே ஜீவ சம்மதாகி ஜோதி ஆகிட்டார். அந்த வயிற்றில் தொடரம் அப்படியே நம்ம உடம்புல தொட்டால் இப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. அதனால் எல்லா கடவுளுக்குமே, முஸ்லீமாக இருந்தாலும் அவங்களுக்கு பவர் இருக்குது, கிறிஸ்டின் இருந்தாலும் இந்துவாக இருந்தாலும் அவங்கவுங்க இனத்தை பொறுத்து அவங்க தெய்வங்கள் வந்து அவங்களுக்கு வந்து எல்லா கடவுளுமே. ஆனால் கடவுள் இருக்கார், கடவுள் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். கடவுள் இல்லைன்னா மனுஷன் இல்லை, என்னை பொறுத்த மாட்டேன். ஆனால் எனக்கு வந்து ரொம்ப உதவி பண்ணவங்க முஸ்லீம்ஸ் தான். என்னுடைய லைஃப்பில் எனக்கு ஒரு ஒரு கண்ணு மாதிரி இருந்து எனக்கு உதவி பண்ணுறாங்க நிறைய பேர். அது குரு அவருன்னு சொல்ல முடியாது. இல்லை, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கிறேன், பார்த்துருக்கிறேன். எனக்கு இந்துவாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் கிறிஸ்டின் இருந்தாலும் எல்லா மக்களுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே சார், இப்போ நீங்கள் முன்னாடி வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் அப்படிங்கும்போது ஒரு மருத்துவர் அக்குபஞ்சு டாக்டராக வந்து இருந்து அதுக்கப்புறமா திரைத்துறைக்குள்ளே வரீங்க. ஆமாம். அப்போது ஒரு ஏதாவது ஒரு மிராக்கள் நடந்து தானே உள்ளே வந்திருப்பீங்க? அப்படி எந்த கடவுள் இல்லாமல் ஒரு ஏக்கம் தம்மா, ஏதாவது ரொம்ப ஏக்கம் எனக்கு. அதாவது அப்போ உள்ள காலகட்டத்திலாம் நடிகர்லாம் பார்ப்பேன், சார் ஈஸியாக நடிக்கிறாங்களே, நம்மளும் நடித்தா என்ன, நடித்து தான் பார்ப்பேங்க, நம்மளை மக்கள் ஏற்றுக்குவாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களான்னு ரொம்ப போராடிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு என்னுடைய டியூட்டியாக இருக்கிற பாபா டிஸ்டிக்கு போனேன். போய் அவர்கிட்ட போய் நின்று வேணேன், பாபா எனக்கு ஒரு நல்லது பண்ணுங்கள், எவ்வளோ பேர்த்துக்கு நல்லது பண்ணுங்க எல்லாரும் சொல்கிறாங்க. என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மிராக்கள் நடக்கணும், நான் அக்குப்பஞ்சார் டாக்டராக இருக்கிறேன். அது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ளே தான் பேர் கிடைக்கும். ஒரு பெரிய தொழில் பண்ணால் நமக்கு பாப்புலர் ஆகும். அந்த மாதிரி எனக்கு வந்து எல்லா சராசரி மனிதமாக நான் இருக்கக்கூடாது, ஒரு வித்தியாசமாக நான் வேணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நான் வந்து சண்டை போட்டேன். 24 நேரத்துக்குள்ளே நான் சென்னைக்கு போயிடுவான், போகும்போது எனக்கு ஒரு மிராக்கள் கொடுத்தா அவன் நான் கும்பிடுவேன், நான் சத்தியமாக கும்பிடவே மாட்டேன் அப்படின்னு பேசியிருக்கிறேன். அவன் என்ன அறியாமல் கண்ணில் தண்ணி வந்துச்சு. அவரை பார்க்க அவர் நேருக்கு நேராக பார்க்கும்போது அந்த அது என்ன பவர்னு தெரியல. நான் அப்படியே அவர்கிட்ட வேண்டிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு நேராக சென்னைக்கு வரேன். வந்து நான் நினச்ச மாதிரி 24 ஒரு லேடி வந்தாங்க, ஆஃபீஸுக்கு வந்தாங்க. ஒரு என்னுடைய பிஏ வந்து சொன்னார், சார் ஒரு மேடம் வந்திருக்காங்கன்னு வர சொல்லணும், நான் வந்து சினிமா எடுக்கிறேன் சார், என்னை படத்துக்கு உதவி பண்ணுங்கள். இல்லைன்னா அப்போ எனக்கு அந்த ஐடியா அப்போ அவங்க சொல்லும்போது தான் தெரியும் சினிமான்னு. நான் சொன்னேன் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைம்மான்னு. சார் அப்படி சொல்லாங்க, இந்த திரைக்கு பின்னால் ஒரு 100 வாழ்கிறாங்க. ஒரு படம் எடுத்தால் வெற்றி தொழிலுக்காக நாங்கள் பண்ணலை, ஒரு 100 குடும்பத்தை நாங்கள் காப்பாற்றுறோம், அதுக்காக உதவி பண்ணு சொன்ன அந்த வார்த்தைக்காகவே நான் போய் பார்த்தேன். அப்போ இன்னொரு வார்த்தையும் சொன்னாங்க, நீங்கள்லாம் திரைக்கு முன்னால் தான் படத்தை பார்க்குறீங்க, திரைக்கு பின்னால் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, அது உங்களால் விவரம் கிடைச்சா நல்லாயிருக்கும் சார். அப்போ கூட நான் நடிக்கணும் எண்ணத்தில் இல்லை. அப்போ போனேன், பார்த்தோன்னே உண்மையிலே சரி, ஒரு கேரக்டர் ஒரு கொடுத்தாங்க. அந்த படம் உனக்காக ஒரு கவிதை, முதல்ல நான் கேமராவில் நின்னது ஒரு கேரக்டர் கொடுத்தோம். அப்புறம் தான் யோசித்தேன், என்னடா ஏன் உனக்கு உதவி பண்ணுறோமே, நம்மளாக ஒரு படம் எடுக்கக்கூடாதுன்னு லத்திக்கான ஒரு படம் எடுத்தேன். அதில் தான் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அந்த படம் 350 ஓடிச்சு, நான் ஓட வச்சேன். அதை பார்த்து நம்ம என் தம்பி சந்தானம் வந்தார், பப்ளிசிட்டியை பார்த்து வந்து என்ன பேசிதான் கண்ணால் அடிதுங்க ஆசை. அந்த படம் வந்தது இது வரைக்கும் நான் 100 படம் முடிச்சிட்டேன், 100வது படம் தான் பிக்கப்பு. இது மாதிரி கடவுள் தான் நமக்கு வாழ்க்கையில், மனுஷனை நம்பரோட கடவுளை தான் நம்பணும். மனுஷன் கூட சில நேரத்தில் இந்த ட்ரெயினில் பேசஞ்சர் போய் போயிடுவாங்க, யாராக இருந்தாலும் கடவுள் ஒருத்தர் தான் நம்ம கூட கடைசி வரை இருப்பார். என்னுடைய அனுபவத்தில் நான் கடவுளை ரொம்ப நம்புகிறேன். சிறப்பு சார், நீங்கள் அந்த மாலை போடுறது, விரதம் இருக்கிறது, அந்த விஷயங்கள் அதெல்லாம் போகிறது இல்லைம்மா. அதெல்லாம் ஏன்னா எனக்கு அது வந்து போடணும், ரொம்ப ஐயப்பங்கள்லாம் போகணும் ஆசை தான். இருந்தாலும் எனக்கு அந்த இது வந்து எனக்கு செட் ஆகலை. திடீர்னு ஏதாவது ஒரு வேலை வரும், திடீர்னு ஏதாவது ஒரு நல்லது கெட்டது நடக்கும். கடவுளை ப்ரே பண்ணிக்குவேன், ஐயப்பனாக இருந்தாலும் சரி, அது முருகனாக இருந்தாலும், எந்த கடவுளாக இருந்தாலும் நான் ப்ரே அந்தந்த சீசனுக்கு நான் ப்ரே பண்ணிக்குவேன். ரொம்ப சந்தோஷம் சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம் சார். Celebrate this festival season with Adyar Anandabhavan Sweets and Snacks. Supreme Mobiles, Apple's authorized reseller. One-stop solution for all your Apple products. Deepavali collection, coding, magachiyum coding. The Chennai Silks. Let the celebrations begin.